கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலதி ராமகிருஷ்ணனோட கிச்சனில் தாங்க இருக்கேன். அவங்க பண்ண சக்கப்பிரதமன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்துட்டு ரசகுல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ரசகுல்லா கேட்குறத பார்த்துருக்கீங்களா? இந்த நிகழ்ச்சியில் தான் பார்க்கலாம் அவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் பயன்படுத்தி அந்த ரசகுல்லாவை அவங்களுக்கு நம்ம பண்ணித்தர போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். பால் கண்டிப்பாக தேவை. ஒரு 2 லிட்டர் பால் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு 1 kg சுகர், காடமம் பவுடர், அதாவது பச்சை ஏலக்காவை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் பவுடர் பண்ண பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் வினிகர், பிஸ்தா பருப்பு இருக்கு இல்லைங்களா, பிஸ்தா பருப்பு, வாட்டர் தேவையான அளவு, கோல்டு வாட்டரு, இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. முதல்ல இந்த பாலை காய்ச்சி திரிச்சிக்கலாங்களா? ஓகே, இந்த பக்கம் வந்து பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டு ரெடியாக வச்சுக்கலாம். பால் நல்லா கொதிக்க வந்ததுக்கப்புறம் நம்ம வினிகர் போட்டு அதை திரிச்சிட்டு தான் நம்ம அதை பண்ணணும். பால் நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம வந்துட்டு திரிக்கணும் அதை, அந்த வினிகர் எடுக்க. இந்த வினிகருக்கு அளவு ஏதாவது இருக்கா மேடம்? ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம பால் ஒரு லிட்டர் பாலுக்கு 1 ஸ்பூன் வினிகர் வந்துட்டு போதுமானதா? சரி. அதிகமாக வினிகர் கொட்டினீங்கன்னா அந்த புளிப்பு ரொம்ப தெரியும் இருக்கும். வினிகர் கிடைக்கலன்னா நம்ம லெமன் போட்டுக்கலாம், இல்லைனா கேர்டு இருக்கு பார்த்தீங்களா, கேர்டு போட்டு கூட நம்ம திரிக்கலாம். ஸோ பால் வந்து கேர்டில் ஆகிட்டு அந்த ஐஸ் கியூப்ஸ் எடுங்க. கோல்டு வாட்டர் பண்ணி இப்போ பால் கடலானோடனே ஐஸ் கியூப்ஸும் போட்டால் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு தண்ணி வந்துட்டு தெளிவாக ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கையில் வந்து மாலிஷ் பண்ணுறதுக்கு சூடாக இல்லாமல் கொஞ்சம் கோல்டாக தண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு வடியணும் இதில். ஓகே, வடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயினரில் வச்சு ப்ரெஸ் பண்ணி சரி அந்த பன்னீர் மட்டும் செப்பரேட்டாக எடுக்கும். ஓகே, ஸோ ஃபுல்லாக தண்ணி ட்ரை ஆகிட்டு. ஓகே, இப்போ எக்ஸஸ் வாட்டர் இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி குழிக்கரண்டி வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸஸ் வாட்டரும் வந்துடும். சரி, கிளாத்து நல்லா மஸ்லின் கிளாத்தில் போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இறங்கிடும். ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக வந்துடும். ஃபேட் நிறைய உள்ள மில்க் அப்படின்னா குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி வரும். கண்டென்ஸ்டு மில்க் இந்த மாதிரி மில்க் அப்படின்னும்போது உங்களுக்கு பேஸ்டரைஸ் பண்ண மில்க் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணும்போது பர்டிகுலராக நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய பாலை வந்துட்டு நல்ல திடமான பாலாக வந்து நீங்கள் பயன்படுத்தி. ஸோ இப்போ இதை வந்துட்டு இதில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு மாலிஷ் பண்ணணும். ஓகே, இதில் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துருக்கேன். இந்த பாத்திரத்தை அடுப்பு பற்ற வச்சு தண்ணி காய வச்சுட்டு போகலாம். சரி, சுகர் சிரப் ரெடி ஆகிட்டுருக்கோம். தண்ணி கொஞ்சம் தண்ணி போடணும், தண்ணி கொதிச்சுட்டே இருக்கட்டும். சரி, அதுக்குள்ளே இதை மாலிஷ் பண்ணிடலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. ஆமாம், இப்போ வந்துட்டு சுகர் ஒரு 4 கரண்டி சுகர். சரி, ஓகே,
இது சிறப்பு ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் நாம வந்துட்டு மாலிஷ் பண்ணி வச்சிருக்கிறது போட்டு நல்லா குதிச்சு. ஓகே, ஸோ இப்போ நல்லா சுகர் வந்துட்டு கொஞ்சம் தி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ரொம்ப கொதிக்க விட்டோம்னா ஜீரா மாதிரி ஆகிடும், சிறப்பு வரக்கூடாது. இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம அதை வந்து ஒன்று ஒன்றா இன்சர்ட் பண்ணலாம். நல்லா கொதிச்சு கொதிச்சு அது நல்லா உங்களுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும், அது கண்டிப்பாக ஃபுல்லாக ரெடி ஆகி சாஃப்ட்னஸ் வருது. இந்த ஜீராவில் தான் அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆகும். வேகணும் சைஸ் வந்துட்டு உங்களுக்கு இது வந்துட்டு சும்மா நம்ம பசங்க ஒரு 2-3 பீஸாக சாப்பிட்லாம் ஒரு போர்ஷனுக்கு. பெருசாக வேணும்னா நீங்கள் அது இது இப்போ 4 பீஸ் ஒன்றா சேர்த்து ஒரே டம்ப்ளிங்ஸாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த சுகர் சிரப்லேயே கொஞ்சம் வந்து கார்டமர் பவுடர் இப்போயே நம்ம கொஞ்சம் போட்டுருவோம். ஃபுல்லாக நல்லா கொதிக்கிட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்துட்டு இது பண்ணலாம். அதுக்குள்ளே அந்த பிஸ்தா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிட்டுது ஃபுல்லாக நம்ம போட்டது 1 பங்கு 2 பங்கு ஆகிட்டு பாருங்க. ஆமாம், நல்ல ஃப்ளஃபி ஆகிடுச்சு, பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக. இதில் மாற்றிடலாங்களா? மலதி, ரசகுல்லா ரெடி ஆகிட்டு சாப்பிடணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இதை நான் மட்டும் இல்லாமல் என் பையனும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு சூப்பர். அப்போ நீங்கள் ராகவும் ராமகிருஷ்ணன் ரெடி வரைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க. கட் பண்ண உடனே கட் ஆகுதா? கண்டிப்பாக, ரொம்ப சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கே, ரொம்ப நல்லா இருக்கு மேடம். ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. வீட்டுக்கே வந்து செஞ்சு கொடுத்து ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணேன். எங்களுக்கும் ரசகுல்லா அப்படின்னு இவங்களையும் சொன்னேன், அதையும் சொன்னேன் நான். ஏன்னா இவங்களும் அதே கலர்ல கிட்டத்தட்ட இருக்காங்க, ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் மாலதி, ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ரசகுல்லா, தேவையான பொருட்கள் பால், சர்க்கரை, ஏலக்காய் தூள், வினீகர், பிஸ்தா பருப்பு. செய்முறை: முதலில் ஒரு பக்க அடுப்பில் பாலை காய்ச்சவும். காய்ச்சிய பின் அதோடு வினிகர் சேர்த்து நன்கு கலக்கி அதோடு ஐஸ் கியூப்ஸ் மற்றும் தண்ணீர் சேர்த்து ஒரு துணியில் வடிகட்டி வைத்துக் கொள்ளவும். வடித்த பன்னீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளவும். நன்கு மாலிஷ் செய்து சிறு உருண்டைகளாக பிடித்து வைத்துக் கொள்ளவும். இதற்குள் மற்றொரு வாணலியில் தண்ணீரை கொதிக்கவிட்டு அதோடு சர்க்கரை சேர்த்து பாகு பதத்திற்கு எடுத்து வைத்துக் கொள்ளவும். சர்க்கரை பாகு பதத்திற்கு வந்தவுடன் செய்து வைத்த உருண்டைகளை சேர்த்து அதோடு ஏலக்காய் தூளையும் சேர்த்து கொதிக்க விட்டு எடுக்கவும். பரிமாறும் போது நறுக்கிய பிஸ்தா பருப்பை சேர்த்து பரிமாறவும். இப்போது ரசகுல்லா தயார். நேர்களே, நீங்க இன்னைக்கு அவங்க பண்ண சக்க பிரதமன், நான் பண்ண ரசகுல்லா, ரெண்டுத்தையுமே ரசிச்சு பார்த்து வந்திருப்பீங்க. பார்க்கறதோடு மட்டும் இல்லாம கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ஃபீட்பேக் சொல்லுங்க. மறுபடியும் இதே நிகழ்ச்சியில புதுவிதமான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.